ஓங்கம் கணபதியே நமக, ஓம் ஸ்ரீ சங்கரானந்த சத்குரு சரணம் சரணம், ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம் சரணம், குருவடி சரணம் திருவடி சரணம், நவக்கிரக தேவதாப்பியா நமோ நமக. அனைவருக்கும் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் பரிமாண வணக்கங்கள். எஸ் தங்கவேல் கவுண்டர் வழங்கும். சந்திரன் வந்து மேசராசியிலிருந்து மீன ராசியில் இருக்கிறத இந்தந்த கிரகங்கள் பார்த்தால் இன்னென்ன பலன் என்பதை யூடியூப்பில் பதிவிடுகிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க, நோட்டிபிகேஷன் பண்ணிங்க. நன்றி, வணக்கம். இப்போ மேசராசியிலே சந்திரன் இருந்தானா சூரியன் வந்து பார்க்கக்கூடிய அமைப்பு வந்து துலா ராசியிலிருந்து பார்த்தா தான். அப்ப அந்த பார்வை நல்லது கெட்டதுங்கிறதெல்லாம் நான் பேசுறக்கெல்லாம் இல்லை. இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஜாதகர்கள் கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்கும். அடிமை தொழிலுக்கு போவாங்க, ரெண்டாவது வந்து வேலைக்கு போனால் கூலி சரியாக கிடைக்காது, இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் ஏமாற்றப்படலாம் இருக்குது. அதனால் வந்து கொஞ்சம் உஷாராக வேலை வெட்டி போகிறது. ரெண்டாவது பணக்காரர் இருக்கிறாங்க இல்லைன்னு சொல்கிறதுல வேறு கிரகங்கள் பார்த்தால் அந்த மாதிரி ஒரு அமைப்பு உண்டு. அதுக்காக இது வந்து பொதுவான கருத்து. அந்த மாதிரி சூரியன் வந்து பார்க்கும்போது அவர்களுடைய ஜாதகத்தில் இந்த மாதிரி சொன்னோம்னா கரெக்டாக இருக்கும்னு சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. இப்போ வந்து சூரியன் வந்து துளாராசியில் நேச பார்வையாக சந்திரனை பார்க்கறதுனால அவருக்கு வந்து வேலைக்கு போனால் கூட பணம் வந்து கைக்கு கிடைக்க அதையை பார்க்குற அளவுக்கு இல்லை. மேசராசியில் வந்து சந்திரன் இருக்க செவ்வாய் பார்க்க பிறந்தவர். இப்போ செவ்வாய் வந்து ஜாதகத்துப்படி கன்னிராசி துளாராசியில் மகர ராசியில் இருந்தால் தான் அந்த செவ்வாய் பார்வை கிடைக்கும். அப்போ இந்த பார்வையானது என்ன செய்யும் என்று கேட்கிற பொழுது அரசர் என்று கூறுகிறது. அரசர் என்றால் அமைச்சரால் அல்லது வந்து எம்எல்ஏ எம்பி மலும் தலைவர் இந்த மாதிரி ஒரு அமைப்பெல்லாம் இருக்குது. அவருக்கு ஒரு தனி இதாகவே இருக்கு அந்த செவ்வாய் பார்வை. மேசத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் வந்து செவ்வாய் பார்த்தார்னாவ ரெண்டாவது சொத்து சுகம் இதெல்லாம் நிறைய சேரக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. ஆனால் ஆயுதத்தாலும் விஷத்தாலும் கொஞ்சம் தொந்தரவு உண்டு. அப்போ விஷம் அப்படின்னா ஏதோ ஒரு உடம்புல வந்து இந்த மாதிரி ஒரு மூச்சு காற்று இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதெல்லாம் அந்த மாதிரி தொந்தரவுலாம் பண்ணும் அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. சின்ன சின்ன கோளாறு அப்போ ரெண்டாவது சிறுநீரக கோளாறும் ஏற்படும் என்று சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு. சரி, மேசராசியில் வந்து சந்திரன் இருக்க பிறந்தவர்களுக்கு நல்ல படிப்பு நல்லாயிருக்கும். அதே மாதிரி வந்து பண்டிதன் அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பும் இருக்கும், அதி புத்திசாலி என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பும் உண்டு. அதே மாதிரி வந்து மேசராசியில் வந்து இருக்கக்கூடிய சந்திரன் வந்து குரு பகவான் பார்த்தார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் குரு பகவான் வந்து சிம்மராசி துளாராசி தனுசு ராசியிலிருந்தால் பார்ப்பார். அரசாங்கத்தில் மந்திரி எம்எல்ஏ எம்பி, ரெண்டாவது வந்து இராணுவ தலைமையகம், உயர்ந்த போலீஸ் அதிகாரி சிஐடி, சட்ட பாராளுமன்ற உறுப்பினராகவோ இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. பணம் கொட்டு கொட்டுன்னு கொட்டும் அந்த மாதிரி ஒரு அமைப்பு வந்து அந்த குரு வந்து மேசராசியில் இருக்க சந்திரனை வந்து குரு பகவான் பார்த்தாருன்னு சொன்னால் அந்த மாதிரி ஒரு அமைப்பு வந்து அந்த ஜாதகத்துக்கு உண்டு. சரி, சுக்கரன் வந்து பார்த்தாருன்னா மேசராசிக்கு வந்து சுக்கரன் துளாராசியிலிருந்து தான் பார்க்க முடியும். அந்த சுக்கரன் பார்க்கும்பொழுது பிறந்தவர் நல்ல சுகத்தை அனுபவிப்பார். அவர் ரெண்டாவது வந்து பெண் போகம் ஆடை ஆபரண சேர்க்கை, அதே மாதிரி வந்து சினிமா டைரக்டராக கூட இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. புத்திர பாக்கி அதிகமாக இருக்கும். யாரிடம் அன்பாக பேசுவார், நல்ல குணம் அந்த ஜாதகரிடம் குடிகொண்டே இருக்கும். அப்புறம் ரெண்டாவது வந்து மேசராசியில் இருக்கக்கூடிய சந்திரனை சனி பகவான் பார்க்கும் பொழுது சனி பகவான் கடகராசி துளாராசி கும்பராசியிலிருந்து தான் பார்க்க முடியும். அப்போ பார்க்கும் பொழுது கொஞ்சம் துக்கம் அதிகமாக இருக்குது. அவர் நல்லதுக்கு போனாலும் நல்லதுன்னே சொல்ல மாட்டாங்க. கொஞ்சம் திருட்டு தொழில் புரிகிறவராக இருப்பாங்க. யாரோ திடிப்பொடி இவர் பேரில் கூட வச்சுருவாங்க. கொஞ்சம் பொய் பேசுவார், இந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு. அதே மாதிரி வந்து அவங்க குழந்தைகள் அவர் சொன்னபடி கொஞ்சம் கேட்க மாட்டாங்க. கொஞ்சம் கஷ்டத்தோடையே இருந்து அவங்க வாழ்க்கை முடியும் அப்படிங்கிறது வந்து சாஸ்திரம். அதே மாதிரி வந்து சரி இப்படியே நம்ம ஜோசியம் சொல்லிட்டு இருக்கிறோம்ல, ஒரு குழந்தை நல்ல குழந்தையாக பிறந்தா போதும், அப்போ அதுக்காக நம்ம ஜாதகம் வீக் அப்படின்னு சொல்லிட்டு நாம் வந்து பயந்துகிட்டு இருக்கக்கூடாது. நம்மளுக்கு பிறக்கக்கூடிய ஒரு குழந்தை நல்ல யோகத்தோட பிறக்கணும்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி கெட்ட யோகத்தோடு ஜாதகத்திலேயே தெரிஞ்சுக்கலாம் தகப்பன் தாய் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி போட்டு இந்த ஜாதகத்திலேயே நம்மளுக்கு இந்த பார்வை இருக்குது அப்படிங்கிறது ஏன் நான் சொல்லிக்காட்டுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால், இந்த மாதிரி ஒரு ஜோதிடர் இருந்து அவங்க ஒரு நல்லபடியாக நடந்து அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்ததுன்னா அவங்களுக்கு வந்து தரித்திருந்திருது, செல்வாக்கு வருது, நல்ல லெவலில் வந்து மதிப்பு வருது. அதுக்காக அப்படியே இருக்கும்னு சொல்ல முடியும். அவங்க செய்யக்கூடிய கர்ம வினைங்கிறது ஒன்று இருக்குது. அதனால் வந்து இந்த மாதிரி இருந்துன்னா இந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத விதி. ஆனால் காலம்பூராமல் அதுக்கு இருக்கும், அதுக்கு விதி விலக்கு வந்து அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை ஜாதகத்தில் நல்லா இருந்ததுன்னா எந்த பாதிப்பு வராது, பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சரி, அடுத்தபடியாக ரிஷபராசிக்கு வரைக்கும் ஒரு ராகு எது பார்வைக்கெல்லாம் இல்லை. ரிஷபராசிக்கு வருவோம். ரிஷபத்தில் சந்திரன் வந்து சூரியன் பார்க்கும்போது அடிமை தொழில் செய்வார், ரிப்போர்ட்டராக இருப்பார், ரெண்டாவது வந்து செய்தி வாசிப்பராக கூட இருப்பார். ஆனால் அடிமை தொழிலாக தான் இருக்க வேண்டிய ஒரு இது. விருச்சிகராசியிலிருந்து ஏழாம் பார்வையாக வந்து சந்திரனை வந்து பார்க்க முடியும், ரிஷப சந்திரனை. அந்த மாதிரி ஒரு அமைப்பு வந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. செவ்வாய் பார்த்தது அப்படின்னா ரிஷபராசியில் இருக்கிற சந்திரன் வந்து செவ்வாய் பார்த்ததுன்னா செவ்வாயினுடைய பார்வை வந்து எப்படி இருக்குங்கன்னு துளாராசியில் இருந்தால் பார்க்கும். அதே மாதிரி வந்து
விருச்சிக ராசியில் இருந்தால் பார்க்கும், கும்பராசியில் இருந்தால் பார்க்கும். அப்போ வந்து நல்ல மக்களோடு தொடர்பு கிடைக்கும், நல்ல உள்ளம் இருக்கும், கொஞ்சம் அதாவது பெண் ஆசை வந்து அவருக்கு கம்மியாக இருக்கும். அதே மாதிரி வந்து பெண்கள் தொடர் வந்து அதிகமாக விரும்ப மாட்டாங்க, அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு இருக்குது. அதை பற்றியெல்லாம் ஒன்றும் தவறு சொல்கிற அளவுக்குலாம் இல்லை. கொஞ்சம் வறுமை வந்து சின்ன வயசில் வறுமை இருந்து பெரிய வயசில் வந்து நல்ல லெவலில் வந்து போக வேண்டிய ஒரு அமைப்பு இருக்குது. ரிஷபத்தில் இருக்கக்கூடிய சந்தனம் வந்து புதன் வந்து பார்க்கும்பொழுது பிறந்தவன், பேரறிஞன், கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து அவர் வந்து ஆதரிப்பார், கருணையுள்ளம் கொண்டவராக இருப்பார், சிறந்த மன இயல்பு கொண்டவராகவும் இருப்பார். அதே மாதிரி வந்து ரிஷபத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் வந்து குரு பார்க்கும் பொழுது, குரு வந்து மூணு பார்வையும் இருக்குது. குரு பகவான் வந்து முதல் பார்வை வந்து கண்ணிலிருந்து பார்ப்பாரு, ரெண்டாவது அமைப்பு வந்து விருச்சிகத்திலிருந்து பார்ப்பார், மூணாவது பார்வை வந்து மகரத்திலிருந்து பார்ப்பார். உலகளவில் புகழ் கிடைக்கும், தர்மகாரியங்கள் ஈடுபாடு உடையவர், தனது தாய் தந்தையரிடம் மதிப்புடையவர் என்று கூறப்படுகிறது. அந்த மாதிரி சொந்த பந்தம் அதிகமாக இருந்து நல்லா சந்தோஷமாக வாழ வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு. சரி, ரிஷபத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் வந்து சுக்கரன் பார்க்கும்பொழுது விருச்சிகத்தில் இருந்து தான் பார்க்க முடியும் அந்த சுக்கரன். அப்போ வந்து வீடு வாகனம் ஆடை ஆபரணம் சேர்க்கை, ரெண்டாவது சுகபோகம் உடையவராகவும், வாசனை திரவியங்கள் மீது விருப்பம் உடையவராகவும் இருப்பார். அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு இருக்குது. ரிஷபத்தில் உள்ள சந்திரனை சனி வந்து பார்க்கும்பொழுது பிறந்தவன் பணக்காரன் என்று கூறப்படுகிறது. அப்போ அந்த சனி வந்து சிம்மத்தில் இருந்தால் பார்க்கும், அதை விருச்சிகத்தில் இருந்தால் பார்க்கும், அதே மாதிரி வந்து மீனத்தில் இருந்தால் பார்க்கும். ரிஷபத்தில் இருக்கக்கூடிய சந்திரனை எந்த ஜாதகத்தில் சனி பகவான் பார்த்தாலும் அது எந்த லக்கணமும்லாம் கணக்கு கிடையாது, அவை பெரிய கோடீஸ்வரர் ஆகிறாங்க. அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு இருக்குது. ஆனால் தாய் தந்தைக்கு மட்டும் ஆயுசு ரொம்ப கம்மியாக இருக்கும். அதே மாதிரி வந்து வளர்பிறை சந்திரனை சனி பகவான் பார்த்தால் தாய்க்கு, தேய்பிறை சந்திரனை சனி பகவான் பார்த்தால் தந்தைக்கும் ஆயுள் தோஷம் உண்டாகும் என்று கூறப்படுகிறது. சரி, அடுத்தபடியாக மிதுனம். மிதுன ராசியிலே இருக்கக்கூடிய சந்திரனை சூரியன் பார்க்கும் பொழுது பிறந்தவர் அறிஞன், நல்லொழுக்கம் உடையவராகவும், ஆனால் சதா கவலை உடையவராகவும், கொஞ்சம் பணம் காசு வந்து லேட்டாக தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு இருக்குது. அப்போ வந்து மிதுன ராசியிலே இருக்கக்கூடிய சந்திரனை வந்து தனுசு ராசியில் சூரியன் இருந்தால் தான் பார்ப்பார், மற்ற இடத்துலேருந்து பார்க்குறக்கு வாய்ப்பே கிடையாது. அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு. சரி, அடுத்தபடியாக செவ்வாய். மிதுன ராசியிலே இருக்கக்கூடிய சந்திரன் வந்து செவ்வாய் பகவான் பார்க்கும் பொழுது பிறந்தவர் தாராள குணம் உடையவர், கொடைவள்ளல், அறிஞர், வீராதி வீரராகவும், வாகனங்கள் நல்ல நல்ல வாகனங்கள் வச்சிருப்பார், இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் நிறைய லாபம் சம்பாதிப்பதாகவும் இருப்பார். அப்போ எங்கெங்க இருந்தாப்பா, விருச்சிகத்தில் இருந்தா பார்ப்பார் செவ்வாயே, அதே மாதிரி தனுசில் இருந்தா பார்ப்பாரு, மீனத்தில் இருந்தா பார்ப்பார். சரி, மிதன ராசியில் இருக்கக்கூடிய சந்திரன் வந்து புதன் வந்து பார்த்தால் புதன் வந்து தனுசில் இருந்தா தான் பார்க்க முடியும். மிதனத்தில் உள்ள சந்திரனை புத பகவான் பார்க்கும் பொழுது பிறந்தவர் மந்திரி, தானம் பண்றவர், ஒழுக்கமுடையவர், தைரியமுடையவராக இருக்க வேண்டும் என்று சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. தனுசில் இருந்து மட்டும்தான் பார்க்க முடியும். அப்போ மிதுனத்தில் உள்ள சந்திரனை குரு பார்க்கும் பொழுது பிறந்தவர் வித்தைகள் உடையவர், நல்ல படிப்பிற்கு விவேகமுடையவர், செல்வ சீமான், புண்ணிய காரியம் செய்வராக இருப்பார். அப்போ வந்து மிதுனத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் துலாத்திலிருந்து பார்ப்பார், தனுசிலிருந்து பார்ப்பார், கும்பத்திலிருந்து பார்ப்பார். இந்த மூன்று ராசியிலிருந்து தான் பார்க்க வேண்டிய ஒரு அமைப்பு. அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு இந்த ஜாதகத்தை படி உண்டு. ஒன்று பயப்பட வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது. அதே மாதிரி வந்து மிதுனத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் வந்து சுக்கரன் பார்த்தால் நல்ல யோகம் உண்டு. யோகம் அப்படின்னா மனை வந்ததுக்கு பின்னாடி நல்லா ஒரு இருக்கு, காரு பங்களா வசதி வாய்ப்பு இதுகள்லாம் வரும். அதே மாதிரி இருந்தாலும் பெண்கள்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று சாஸ்திரம் கூறுகிறது. சரி, மிதுன ராசியில் இருக்கக்கூடிய சந்திரன் வந்து சனி பார்க்கும்பொழுது பிறந்தவர் நெசவு தொழில் செய்வார் என்று கூறப்படுகிறது. அதாவது வந்து எப்படியோ ஒரு தறி போட்டு ரெண்டு தறி போட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டப்பட்டு முன்னுக்கு வருவார். அந்த மாதிரி சொல்லக்கூடிய இப்போ வந்து சனியினுடைய பார்வை என்னென்னா கண்ணியிலிருந்து பார்ப்பாரு, அதே மாதிரி தனுசிலிருந்து பார்ப்பாரு, மேஷத்திலிருந்து பார்ப்பார். இந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு மிதுன. அடுத்தபடியாக கடகராசி. கடகராசியினுடைய சந்திரனை சூரிய பகவான் பார்க்க பிறந்தவர் கண் நோய் அதிகமாக இருக்கும், கண் பார்வை கொஞ்சம் குறைவாக இருக்கும், சின்ன வயசுலேயே கண்ணாடி போட வேண்டிய சூழ்நிலை வரும். மகர ராசியில் இருக்கக்கூடிய சூரியனாக இருந்தால் மட்டும்தான் அந்த கடகராசியில் இருக்கக்கூடிய சந்திரனை வந்து சூரியன் பார்ப்பார். அருமையான ஒரு அமைப்பு தான். கண் மட்டும் கொஞ்சம் அதிகமாக தொந்தரவு கொடுக்கும். கடகத்தில் உள்ள சந்திர பகவானை செவ்வாய் பார்க்கும் பொழுது பிறந்தவர் பெரிய வீரர், இராணுவத்தில் வந்து வீரனாக இருப்பார், துப்பாக்கி சுடுறவராக இருப்பார். ஆனால் கூட பிறந்த அதிகமாக இருப்பாங்க, அதே மாதிரி சொந்த பந்தங்கள்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சரி, கடகத்தில் இருக்கக்கூடிய சந்திரனுக்கு வந்து செவ்வாய் எங்கெங்கிருந்து பார்ப்பார்,
அப்படின்னு கணக்கு போட்டு பார்க்கறபோது தனுசுல இருந்தா பார்ப்பாரு, மேசத்துல இருந்தா பார்ப்பாரு, மகரத்துல இருந்தா பார்ப்பாரு. சரி, கடகத்தில் உள்ள சந்தனை புத பகவான் பார்க்கும் பொழுது பிறந்தவர், கவிஞன் பாட்டு எழுதுறது, ரெண்டாவது வந்து அறிஞர், முக்காலம் உணர்ந்த ஜோதிடனா கூட விளங்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. அப்போ வந்து மகராசியில் புதன் இருந்து பார்த்தா தான் அந்த சந்திரனுக்கு அந்த மாதிரி ஒரு அமைப்பு உண்டு. சரி, கடகத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் வந்து குரு பார்க்கும் பொழுது பிறந்தவர், வேதாந்தத்தை பரப்புகின்ற சன்னியாசியாகவும் ஆன்மீகவாதியும் பண்டிதனாகவும் பணக்காரராகவும் விளங்குவர். இப்போ குரு வந்து விருச்சிக ராசியிலேயோ, ரெண்டாவது வந்து மகர ராசியிலேயோ, மீன ராசியிலேயோ இருந்தால் தான் இந்த பார்வையை வந்து பார்க்க முடியும். சரி, கடகராசியில் இருக்கக்கூடிய வந்து சந்திரனை சுக்கர பகவான் பார்க்கின்ற பொழுது பிறந்தவன், ஒரு குறிப்பிட்ட கூட்டத்திற்கு தலைவன், காரியங்களை முன்னின்று நடத்துவதில் வல்லவன் என்று கூறப்படுகிறது. அப்போ மகரத்தில் சுக்கரன் இருந்தால் தான் அந்த இதை பார்க்க முடியும், அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. அதே மாதிரி வந்து சனி வந்து பார்க்கும் பொழுது, கடகத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் வந்து சனி பார்க்கும் பொழுது என்னன்னு கேட்டிங்கன்னா, சனி வந்து ரிஷபராசியில் இருந்தால் பார்ப்பார், துளாராசியில் இருந்தால் பார்ப்பார், மகர ராசியில் இருந்தால் பார்ப்பார். கொஞ்சம் இருமல் வரும், இருமல் வந்து சரியாகும், இரும்பு சம்பந்தப்பட்டே நல்லா முன்னுக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு, அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு தான் உண்டு. சனி பகவான் பார்க்க, சனி பகவான் பார்வைக்கு வந்து இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் வந்து நல்லா முன்னுக்கு வர வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு, ஆனால் இருமல் வந்து இருக்கும், இந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு வந்து உண்டு. ஆகவே மேஷம் முதல் கடகம் வரை இந்த வீடியோவில் பதிவிட்டிருக்கிறேன். இன்னும் 8 ராசிகளுக்கு பதிவு தொடர்ந்து வரும், மிக மிக அருமையாக இருக்கும். அதாவது வந்து ஒரு ஜாதகத்தை பார்க்கும் பொழுது சந்திரனை எந்தெந்த கிரகங்கள் பார்க்கிறது என்று மனதில் யூகித்தாலே போதும், பலன் லட்டு திங்கிற மாதிரி சொல்லிக்கொள்ளலாம். ஆகவே உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.